தற்போதைய செய்தி டிக்டாக் உள்ளிட்ட சீன செயலிகளுக்கு தடை விதித்திருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம். டிக்டாக் கேன் ஸ்கேனர் ஹெல்ப் ஷேர் இட் யூசி பிரவுசர் உள்ளிட்ட பல்வேறு 59 சீன அரசினுடைய சீன நாட்டை சார்ந்த சீன அரசல்ல சீன நாட்டை சார்ந்த செயலிகளுக்கு உள்துறை அமைச்சகம் தடை விதித்திருக்கிற செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். டிக்டாக் ஷேர் இட் யூசி பிரவுசர் அதே போல நிறைய அடுத்தடுத்து 59 இது போன்ற சீன நாட்டை சார்ந்த செயலிகளுக்கான தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. சீன நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இந்த செயலிகளை உபயோகிக்க கூடாது என உள்துறை அமைச்சகத்தினுடைய உத்தரவு இப்போது வந்திருக்கிறது. இந்த சீன செயலிகள் இந்திய வாடிக்கையாளர்கள் குறித்த தகவல்களை சீனாவுக்கு அனுப்புவதாக ஒரு குற்றச்சாட்டு உள்ள நிலையில பாதுகாப்பு கருதி பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்கிற அந்த அடிப்படையில உள்துறை அமைச்சகம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. நியூஸை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு ப்ரைவசி கிடைக்கும். 59 ஆப் இந்த லிஸ்ட்டில் இருக்க 59 ஆப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் அந்த ஆப் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு டெலிட் பண்ணது மட்டும் இல்லாமல் லாக் அவுட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் அக்கௌண்ட்டே அதுலேருந்து டெலிட் பண்ணிடுங்க. அந்த ஆப்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டே டெலிட் பண்ணிட்டு இந்த ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இனிமேட் இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட டேட்டாவுக்கு செக்யூரிட்டி கிடையாது. எவனோ ஒருத்தன் ஒரு மூலையிலேருந்து உங்கள் டேட்டாவை பார்த்துட்டே தான் இருப்பான். நீங்கள் பார்க்குறத உங்களுக்கே திரும்ப தள்ளிகிட்டே தான் இருப்பானுங்க. ஸோ நீங்கள் செக்யூராக இருங்க. அதுக்காக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் சரி, உங்கள் குடும்பமும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி பாதுகாப்பாக இருப்பாங்க. தேங்க்யூ.